ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாண்டிஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இக்கு எல்லாருக்குமே விஷ் யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாசிட்டிவ் தாட் ஆஃப் த டே என்னென்னு பார்த்துடலாமா நம்ம லைஃப்பில் எல்லாருமே கண்டிப்பாக டே டு டே இந்த ப்ராப்ளமாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாடி ஷேமிங் அண்ட் கலரிசம் எல்லோரும் ஏன் கலரை வச்சு என்னை ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க நீ ஏன் இவ்வளோ பிளாக்காக இருக்க ஏன் இவ்வளோ ஒயிட்டாக பளிச்சுன்ட்ருக்க நீ ரொம்ப குண்டாக இருக்க பார்க்க ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்க இந்த பையன் என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கா ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்க நீ இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க லிஸ்ட்டு பெருசாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொசைட்டி இப்படிலாம் இருந்தால் தான் அழகுன்னு அவங்களே ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருந்தால் தான் நீங்கள் அழகுன்னு நம்மளையே நம்மளை நம்ப வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை சொல்லி நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைச்சதுனால நம்ம எல்லாருக்குமே காமனாக வந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலர் நம்ம பாடி ஃபிசிக் நம்மக்கிட்ட இருக்க எபிலிட்டி டிசபிலிட்டி இது எல்லாமே காட்ஸ் கிஃப்ட் இந்த இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கண்டிப்பாக நம்ம பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா என்ன சொல்லுவாங்க குண்டாக ஒரு பொண்ணு இருப்பாளே அந்த பொண்ணாக ஹைட்டாக பிளாக்காக இருப்பானே அந்த பையனாக இப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணுமா இல்லை சூப்பராக டான்ஸ் பண்ணுவாள் நிறைய காம்படிஷன்ஸ்லலாம் வின் பண்ணுவாள் அந்த பொண்ணாக லாஸ்ட் இயர் நம்ம ஸ்போர்ட்ஸில் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்தானே அந்த பையனா கோல்டு மெடல் வாங்கினாலே அந்த பொண்ணா இல்லை இப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணணுமா இப்படியெல்லாம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்களை நினச்சி நீங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுங்கள் கிட்டே இருக்க டேலண்ட் கண்டிப்பாக கிட்டே இருக்காது நம்ம எல்லாருமே யூனிக் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன் மாறணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு அழகே ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணவங்க நம்ம லைஃப்க்கு இன்ஸ்பிரேஷனாக நம்மளை நினைக்கிறவங்களெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அவங்க கலரை வச்சா இல்லை அவங்க ஃபிசிக்கை வச்சா இல்லை அவங்கக்கிட்ட இருக்க டிசபிலிட்டி வச்சா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணதை தானே இப்படி அச்சீவ் பண்ணவங்கள பர்ஸ்னலாக நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன பர்சன்ஸ் இவங்களாம் இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆர்த்தி தோக்ரா ஐஏஎஸ் கிராஜுவேட் த்ரீ ஃபீட் டூ இன்ச்சஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் ராஜஸ்தான் சொல்லும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குல்ல ஒரு இன்சிடெண்ட்டில் காலை லூஸ் பண்ண அரணிமா சிம்ஹா எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க பிரீத்தி சீனிவாசன் ஃபார்மர் கேப்டன் ஆஃப் அண்டர் நைன்டீன் கிரிக்கெட் டீம் ஆஃப் தமிழ்நாடு சோல் ஃப்ரீனு ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக டிசேபிள் பீப்புளுக்காக ஹெல்ப் இருக்காங்க மானத்தி கிருஷ்ணமூர்த்தி பாரா அத்லெட்டில் பத்மஸ்ரீ அவார்ட் அண்ட் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க பட் இவங்களெல்லாம் நம்ம எதனால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோன்னா அவங்களோட சக்ஸஸ்னால அவங்களோட சக்ஸஸ் அவங்களோட ஐடென்டிட்டி ஸோ உங்கள் ஐடென்டிட்டி என்னென்னு நீங்கள் தான் உருவாக்கணும் உங்கள் டேலண்ட் உங்களுக்கு தெரியலனா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளை மற்றவங்க பார்க்குற பார்வை தான் தப்பே தவிர நீங்கள் நீங்களாக இருக்கிறது தப்பே இல்லை நான் இப்படிலாம் இருக்கிறதுனால நான் இல்லையோ அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத உண்மையை நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிங்கன்னா நம்மளை விட ஒரு முட்டால் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் உங்களை சொல்லி உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கிறவங்க சொல்கிறத நம்ப போகிறீங்களா இல்லை உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா சாய்ஸ் இஸ் யார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கான அடையாளம் என்னென்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்னோடய அடையாளத்துக்கான ஒரு தேடலாக தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் மனசில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அடையாளத்துக்கான தேடலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீ என்பது உடலாக உயிராக பெயரானு கேட்டால் நீ என்பது செயல் திங்க் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா தேங்காய் பெப்பர் பவுடர் இஞ்சி பூண்டு ஒரு கப் ஹாட் வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் கசகசா ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஹாஃப் கேஜி சிக்கன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பேஸ்ட் இப்போது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சைடு வச்சுருங்க குக்கர் நல்லா ஹீட்டான உடனே கொஞ்சமாக அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள் அதோட எசென்ஸ் எல்லாம் ஆயிலில் இறங்கட்டும் சாட்டே பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனியனை ரெண்டு ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுவேன் இப்போது கொஞ்சமாக ஆனியன்ஸை இந்த ஆயிலில் கோல்டன் ப்ரவுன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆனியன்ஸ் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதுவும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் வச்சுருந்த ஆனியன்ஸும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஆனியன்ஸை சாட்டே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நல்லாவே அது சாட்டே ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸ் இப்போ இந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா டூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள் ஆனியன் சீக்கிரமாக வேகணும்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணணும் டொமேட்டோ சீக்கிரமாக வேகணும்னா நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும் மஞ்சள் பொடி போட்டால் உடனே சீக்கிரமாகவே தக்காளி குக்காகிடும் இது ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க ஆயில் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்கள் இப்போது நம்ம மசாலா நல்லா ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இன்றைக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஆஃப் த டே என்னென்னு பார்த்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே காமனாக டெக்ஸ்ட் பண்ணுற ரெண்டு வேர்ட் குட் மார்னிங் அண்ட் குட் நைட் இந்த டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்ட் ஆஃப் த பிரெயின் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹாப்பினஸ் நம்ம சந்தோஷமாக இருக்க காரணமாக இருக்க நம்ம பிரெயினில் ஒரு பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குட் மார்னிங் அண்ட் குட் நைட்டுங்கிற டெக்ஸ்ட் நம்ம பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சைக்கலாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் அண்ட் குட் நைட் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மசாலா நல்லா சாட்டே ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டூ மினிட்ஸ்க்கு அதோடய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா சாட்டியே ஆகிடுச்சு ராஸ் மெல்லும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க சிக்கன் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மசாலா நல்லா blend ஆகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் கேர்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கர்டு ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் ரொம்பவே ஆகிடும் நான் இன்றைக்கி கேர்டு ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு டூ டு த்ரீ கிளாஸஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை பட் நம்ம கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போது நம்ம குக்கர் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் இதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஃபைனலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஜீரகம் கருவேப்பிலை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கசகசா ரெண்டு பாதாம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் ரெண்டு விசில் வர்றதுக்குள்ள இன்றைக்கி சேலஞ்ச் ஆஃப் த டே என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி சேலஞ்ச் ஆஃப் த டே என்னன்னா நீங்கள் நார்மலாக எழுந்திருக்கிற டைமை விட ஒன் ஹவர் பிஃபோராக எழுந்திருக்கணும் அது உடனே செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் பட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ளஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஏர்லி மார்னிங் ரேசஸ் தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் இப்போது ரெண்டு விசில் வந்துடுச்சு அது ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கூல் ஆகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம மசாலாவும் இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்